Gregarious in the Nama family. நாமக்கல் மக்களவை தொகுதி திமுக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. பிற கூட்டணிகளில் இன்னும் தொகுதி பங்கீடு முடியவில்லை. இந்நிலையில் அத்தொகுதியில் முக்கிய கட்சிகள் சார்பில் யார் யார் களம் காணக்கூடும் என்பது குறித்து பேசப்படும் பெயர்கள் பகுதியில் விவரிக்க நேரலையில் இணைந்துள்ளார் செய்தியாளர் துரைசாமி. அவரிடம் பேசலாம். துரைசாமி, நாமக்கல் மக்களவை தொகுதியில் பேசப்படும் பெயர்கள் எவை எவை, அது குறித்து விரிவா சொல்லுங்க. சக்தி, நாமக்கல் மக்களவைத் தொகுதியை பொறுத்தவரை முதன்முறையாக அதாவது திமுக கூட்டணியில் இரண்டாவதாக ஒதுக்கப்பட்டது கொங்குநாடு மக்கள் தேசிக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டது. தற்போதும் அந்த கட்சியை சேர்ந்த சென்ராஜ் அவர்கள்தான் மக்களவை உறுப்பினராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் பேசப்படும் பெயர், அதாவது அந்த கட்சியில் இப்போ பேசப்படும் பெயர்களாக முதலாவதாக இருப்பவர் நாமக்கல் தெற்கு மாவட்டத்தை, அதாவது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய மாதேஸ்வரன் அவர்கள் பெயர் அதிக அளவு படிபடுகிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது எம்பியாக இருக்கக்கூடிய சென்ராஜ் பெயரும் அடிக்கிறது. அவர் அதாவது அவர் கடந்த 5 ஆண்டுகளாக மக்களவை உறுப்பினராக இருந்த போதும் அவர் மக்களிடையே நல்ல பரிச்சயமான மக்களிடம் நல்ல பெயர் எடுப்பதோடு அவர் எளிதாக அணுகக்கூடிய நபர் என்ற பெயர் இருந்து வருகின்ற சூழ்நிலையில் கூட அவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பே நான் மீண்டும் மக்களவை தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று கூறியிருந்தால் கூட அவரை மீண்டும் தேர்தலில் நிற்க வைக்கிறதான முயற்சிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் அதனால் அவருக்கும் வாய்ப்புகள் இருக்குது என்ற, அதாவது அவர் போட்டியதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கருதப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில இளைஞனி செயலாளருக்கு சூரியமூர்த்தி அவர்களுக்கு வாய்ப்பு இருப்பதாகவே அந்த கட்சியினோடு பேசப்படுகிறது. அதாவது ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் கட்சியின் மாநில இளைஞனி செயலாளருக்காக இருந்த வாய்ப்புகள் இருப்பதாக, ஏனென்று பார்த்தோம் என்றால் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியானது திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திய போது 2 தொகுதிகளில் 1 தொகுதியை கேட்டது. அதாவது ஈரோடு நாமக்கல் தொகுதியை கேட்டது. அவர் அதிக அளவு ஈரோடு தொகுதியை எதிர்பார்த்து காத்திருந்தார். அந்த தொகுதியில் அவர் போட்டியதற்கான வாய்ப்புகள் இருந்த நிலையில் அந்த தொகுதிக்கு பதிலாக நாமக்கல் தொகுதி தற்போது ஒதுக்கப்பட்டுள்ளதால் அதனால் இங்கு போட்டியதற்கான வாய்ப்புகளும், அதாவது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் போட்டியதற்கு வாய்ப்புகளே இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த மூன்றில் ஒருவர் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும், அதாவது திமுக தொகுதியில் கூட்டணி உறுதியான பின்னர் அதன் பின்னர் இந்த வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அதே போல் அதிமுக பொறுத்தவரை கடந்த 2 மாதமாகவே ஒரு இந்த கட்சியைச் சேர்ந்த தமிழ்மணி என்பவர், அதாவது அதிமுக மாவட்ட வர்த்தக அணிச் செயலாளராக தமிழ்மணி என்பவர், அதாவது தொழிலதிபராகவும் இருக்கிறார், ஆயுள் நிறுவனங்களை நடத்தி வருகிறார், பரமத்தியூர் கோயம்புத்தூரில் தொழில் நிறுவனங்களை நடத்தி வரக்கூடிய தமிழ்மணி என்பவர் கடந்த 2-4 மாதங்களாகவே தேர்தல் பணியை தூக்கிவிட்டார் என்று தான் கூற வேண்டும். ஏனென்று பார்த்தோம்னால் கடந்த வருடப்பிறப்பின் போதே அந்த தொகுதிக்குப்பட்ட பல்வேறு 60 செய்திற்கும் மேற்பட்ட 8 வீடுகளுக்கு தினசரி நாளிதழ்களை அச்சடித்து கொடுத்திருக்க, அதோடு மட்டுமில்லாமல் தற்பொழுது தினசரி நாளிதழ்களும் வினைல் போர்டுகளும் வைத்து தொடர்ந்து விளம்பரம் செய்து வருகிறார். அந்த நிறுவனத்தின் சார்பில் தன்னை முன்னிலைப்படுத்தி விளம்பரம் செய்து வருகிறார். அதனால் அவருக்கான வாய்ப்புகளை பார்க்கப்படுகிறது. அதே போல் பாஜகவை பொறுத்தவரை அண்ணாமலை போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும், ஏன்னால் கரூர் மாவட்டம், அதே போல் அண்ணாமலை அவர்கள் மேல்நிலைக் கல்வியை பரமத்தியூரில் பயின்றதால் அவர் இந்த தொகுதியில் போட்டியதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கருதப்படுகிறது. அதே போல் அவர் அல்லாத பட்சத்தில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளருக்கு சத்தியமூர்த்திக்கும் வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அவர் கடந்த அரசு தொண்டராக இருக்கக்கூடியவர், தொடர்ந்து 8 ஆண்டுகளுக்கு மேல் நாமக்கல் மாவட்ட தலைவராக பதவி வைத்துகிறார். இவருக்கு இல்லாத பட்சத்தில் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய ராஜேஷ்குமாருக்கும் வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இளைஞராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமாருக்கும் வாய்ப்புகள் இருப்பதாக கருதப்படுகிறது. சக்தி, விவரங்களுக்கு நன்றி. துரைசாமி. Gregarious in the Nama family.